வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியல் இந்திய அரசியல் மிகவும் பரபரப்பாக பேசப்படக்கூடிய முக்கியமான செய்திகளை ஷார்ட்டா நான் உங்கள்கிட்ட சொல்ல போறேன். ஐந்து மாநில சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் அப்படிங்கிறது நேற்று வந்து வெளிவந்திருக்கு. இந்த ஐந்து நாள வந்து பிஜேபி ஜெயிச்சிட்டாங்க. அதன் காரணமாக பாஜகவை சேர்ந்த அனைவரும் மிகப்பெரிய கொண்டாட்டத்துல வந்து இருக்காங்க. தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் நேத்தே கட்சி ஆபீஸுக்கு வந்துட்டாரு. ஸ்வீட் எல்லாம் வந்து கொடுத்து ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு ஸ்வீட் எல்லாம் வந்து கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம 2026 2024 தமிழகத்துல சட்டப்பேரவை தேர்தல் வந்தாலும் பிஜேபி வந்து ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு உற்சாகமெல்லாம் வந்து பேசியிருக்காரு. இன்னொரு பக்கம் அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா பிஜேபியுடைய ஹேட்டர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, மோடி எதிர்ப்பாளர்கள். அவங்க இந்த 8 மணிக்கு வந்து டிவியில விவாத மேடையெல்லாம் நடக்கும்ல, நேத்து அவங்களுடைய மூஞ்சிய பார்க்கணுமே, ஈ ஓடல, அந்த அளவுக்கு ரொம்ப சோகமா வந்து இருந்தாங்க. விட்டா கதறி அழுதுருப்பாங்க போல. அந்த புகைப்படங்கள் எல்லாமே சோசியல் மீடியால வைரலா ஷேர் ஆகிருக்கு. இப்ப இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 2024 பாராளுமன்ற தேர்தல்ல இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில யாரு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இரண்டாவது அணி மூன்றாவது அணி இதெல்லாம் அமைஞ்சா கூட யாரு வெற்றி பெறுவதற்கு அதிகப்படியான பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்க போறோம். இப்ப இந்தியால இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல மொத்தம் 18 மாநிலங்கள்ல பிஜேபி வந்து தனிப்பெரும்பான்மையாக ஆட்சி மற்றும் கூட்டணி ஆட்சி, சோ ரெண்டையும் சேர்த்து 18 மாநிலங்கள்ல ஆட்சி வந்து அமைச்சிருக்காங்க. அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் 2 மாநிலங்கள்ல வந்து ஆட்சியை வந்து பிடிச்சிருக்காங்க, ஆட்சியில வந்து இருக்காங்க. அதன் பிறகு ஆம் ஆத்மி கட்சி 1 இடத்துல வந்து இருந்தாங்க, டெல்லியில வந்து ஆட்சியில வந்து இருந்தாங்க. இப்ப காங்கிரஸ் வந்து ஈக்குவல் பண்ணிருக்காங்க, காங்கிரஸ் 2 இடம். இப்ப ஆம் ஆத்மியும் பஞ்சாபை சேர்த்தோம் அப்படின்னா 2 இடங்கள்ல அவங்களுடைய ஆட்சியை வந்து இப்ப எக்ஸ்பேண்ட் வந்து பண்ணிருக்காங்களா. உடனே ஆம் ஆத்மி என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, காங்கிரஸ்க்கு மாற்று நாங்க தான், தேசிய அரசியல்ல பிஜேபிக்கு எதிராக அப்படின்னு ஆம் ஆத்மி இப்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இது குறித்த விவாதங்கள் ஒரு பக்கம் போய்க்கு இருக்கு. ஆம் ஆத்மி காங்கிரஸை தவிர இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா கட்சிகளும், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், எல்லா கட்சிகளும் ஒரே ஒரு மாநிலத்தில் மட்டும்தான் ஆட்சியில் இருக்காங்க அப்படிங்கறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அப்ப அந்தந்த மாநிலத்தில் மட்டும்தான் அவங்களுக்கு செல்வாக்கெல்லாம் இருக்கு, அந்த மாநிலத்தை தாண்டணும் அப்படின்னா அவங்களுக்கு செல்வாக்கு இல்லை அப்படிங்கிறது இதுல இருந்து ஓரளவு நம்ம வந்து பிரிடிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல எம்பி எலெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா எவ்வளவு சீட்ஸ் யார் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம ஷார்ட்டா ஒரு சின்ன கால்குலேஷன் போட்டு வந்து பார்த்தரலாம். இப்ப 18 மாநிலங்கள்ல பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள், அப்ப 18 மாநிலங்கள்ல பாஜகக்கு அதிகப்படியான எம்பிக்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், குஜராத் போன்ற சில மாநிலங்கள்ல பிஜேபி அதிகப்படியான வெற்றிகளை பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இப்ப எலெக்ஷன் நடந்தா கூட. அப்ப 18 மாநிலங்கள் பாஜகக்கு பிஜேபிக்கு ஃபேவராக இருக்கக்கூடிய மாநிலம், அதுவும் பிரைம் மினிஸ்டர் வேட்பாளராக நரேந்திர மோடி அவர்கள் முன்னிறுத்தப்பட்டாரு அப்படின்னா, சட்டப்பேரவை தேர்தலில் வாக்கு சதவீதத்தை விட அவங்களுக்கு பாராளுமன்ற தேர்தலில் அதிகப்படியான வாக்கு சதவீதம் கிடைக்கும். இது 18 மாநிலத்துடைய நிலவரம். இப்ப 18 தவிர பிஜேபி உடைய மாநிலத்தை தவிர மீதி இருக்கக்கூடிய மாநிலத்தை பார்க்கலாம். அதுல காங்கிரஸ் ஆட்சி செய்யக்கூடிய ராஜஸ்தான் மாநிலத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்க பிஜேபி தான் பிரதானமான எதிர்கட்சியா இருக்காங்க. இன்னொன்னு சத்தீஸ்கர் மாநிலத்திலையும் காங்கிரஸ் வந்து ஆட்சியில் இருக்காங்க, அந்த சத்தீஸ்கர் மாநிலத்திலையும் பிஜேபி தான் பிரதானமான எதிர்கட்சியா இருக்காங்க. அப்ப காங்கிரஸ் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்துல கூட பிஜேபி லோக்சபா எலெக்ஷன்ல சில தாக்கங்களை ஏற்படுத்துவதற்கு, சில எம்பி சீட்ஸை வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து ஆம் ஆத்மி கட்சி வந்து 2 இடங்கள்ல வந்து ஆட்சியில இருக்காங்க. ஒன்னு வந்து டெல்லி, அந்த டெல்லியிலேயே பிஜேபி தான் பிரதானமான எதிர்கட்சியா இருக்காங்க. அப்ப டெல்லியில எம்பி எலெக்ஷன் வரும்போது அதுல குறிப்பிட்ட அளவு எம்பிக்களை வந்து பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. ஆம் ஆத்மி ஆட்சி செய்யக்கூடிய இன்னொரு மாநிலம் என்ன அப்படின்னா பஞ்சாப். அந்த பஞ்சாபை பத்தி கடைசியா வந்து பார்க்கலாம். இப்பதான் சட்டப்பேரவை தேர்தலில் ஆம் ஆத்மி பஞ்சாபை வந்து பிடிச்சிருக்காங்க. அதுல எம்பி எலெக்ஷன் வந்துச்சுன்னா நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கறத நம்ம கடைசியா சொல்லலாம். இப்ப காங்கிரஸ் ஆம் ஆத்மி தவிர பிற கட்சிகளை வந்து பார்க்க போறோம். மகாராஷ்டிராவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மகாராஷ்டிரால அங்கே பாஜக தான் தனிப்பெரும் கட்சியாக வந்து இருக்காங்க. சட்டப்பேரவை தேர்தலில் 100க்கும் அதிகமான தொகுதிகளை வந்து ஜெயிச்சிருந்தாங்க. மற்ற கட்சிகள் எல்லாமே 50-50 அது மாதிரி தான் ஜெயிச்சிருந்தாங்க. இருந்தாலும் மற்ற கட்சிகள் எல்லாமே சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ், காங்கிரஸ் எல்லாம் கூட்டணி அமைத்து மகாராஷ்டிராவில் ஆட்சியில் இருக்காங்க. அப்ப மகாராஷ்டிராலையும் மிகப்பெரிய கட்சியாக பிஜேபி தான் இருக்காங்க. அங்கே எம்பி எலெக்ஷன் வந்தாலும் மகாராஷ்டிராவில் இருந்து அதிகப்படியான எம்பிக்கள் பிஜேபிக்கு கிடைக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மேற்கு வங்காளம். மேற்கு வங்காளத்தில் போன முறை நடந்த பாராளுமன்ற தேர்தலில் 15க்கும் அதிகமான எம்பிக்களை வந்து பிஜேபி ஜெயிச்சிருந்தாங்க. அப்ப இந்த முறை அங்கே தனிப்பெரும் கட்சியாக இல்லை, தனிப்பெரும் கட்சியாக யார் இருக்கிறது அப்படின்னா திரிணாமுல் காங்கிரஸ் தான் இருக்காங்க. ஆனால் பிரதானமான எதிர்கட்சியாக 70க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் ஜெயிச்சு பிஜேபி தான் இருக்காங்க. அப்ப மேற்கு வங்காளத்தில் இருந்தும் குறிப்பிட்ட அளவு எம்பிக்கள் வந்து பிஜேபிக்கு போகும். அடுத்து ஒடிசா. ஒடிசாலையும் பிரதானமான எதிர்கட்சியாக பிஜேபி வந்து இருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு.
தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தனி பெரும்பான்மையாக தனித்து நின்று அவங்கனால வந்து எம்பிக்களை வந்து ஜெயிக்க முடியாது தமிழகத்துல. ஆனா அவங்க யார் கூட கூட்டணி அமைப்பாங்க அப்படின்னா அதிமுக கூட. ஏன்னா நேத்து வந்து 4 மாநிலத்துல வந்து பிஜேபி ஜெயிச்சிட்டாங்களா, உடனே எடப்பாடி பழனிசாமி அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள், பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தேசிய அளவுல ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை வந்து நீங்க கொடுக்கறதுனாலதான், நல்ல விஷயங்களை பண்றதுனாலதான் மக்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு புகழாரம் சூட்டியிருக்காங்க. அப்ப இதுல இருந்து மறைமுகமாக என்ன தெரியுதுன்னா, 2024 பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபி மற்றும் அதிமுக கூட்டணி அமைத்துதான் எலெக்ஷன்ல வந்து போட்டியிட போறாங்க அப்படிங்கிறது உறுதியாகுது. அண்ணாமலை அவர்களே சில நாட்களுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு அப்படின்னா, 2024 எங்களுடைய கூட்டணி தான் வந்து போட்டி போட போகுது, நாங்க கூட்டணி அமைத்து தான் போட்டி போட போறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. அப்ப கூட்டணி அமைத்து பிஜேபி வந்து போட்டி போடுறாங்க அப்படின்னா, தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜகவுடைய கூட்டணி ஒரு குறிப்பிட்ட அளவு எம்பிக்களை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது தமிழ்நாடு. ஜம்மு காஷ்மீர்ல குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து நடந்துட்டு இருக்கு, ஜம்மு காஷ்மீர்லயும் பிஜேபிக்கு செல்வாக்கு இருக்கு. தெலுங்கானாவை பார்த்தோம் அப்படின்னா, தெலுங்கானால கடந்த 3-4 வருடங்கள்ல வந்து தெலுங்கானால ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய சந்திரசேகர ராவ் அவர்களுடைய கட்சிக்கு எதிராக இப்ப பிஜேபி ரொம்ப ஸ்பீடா வந்து வளர்ந்து வராங்க. முன்னாடி காங்கிரஸ் தான் அந்த ஸ்பாட்ல வந்து இருந்துச்சு, இப்ப காங்கிரஸுடைய நிலைமை வந்து அப்படியே டவுன் ஆயிருக்கு. அந்த ஸ்பாட்டை வந்து பிஜேபி பிடிச்சு தெலுங்கானாலையும் எதிர்க்கட்சியாக இப்ப பிஜேபி வந்து மாறிட்டு இருக்காங்க. இப்ப இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஆந்திராவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆந்திரால வந்து ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களுக்கும் இந்த பக்கம் சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கும் தான் போட்டி. ஆனா கூட்டணி அமைக்கிறதுக்கு ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் கூட கூட்டணி அமைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதெல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல தெரியும். அப்ப இதுல இருந்து நான் சொல்ல வர வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு மாநிலத்தை மறந்துட்டேன், ஜார்க்கண்ட். ஜார்க்கண்ட்ல வந்து காங்கிரஸ் உடைய துணையோட வந்து இன்னொரு கட்சி வந்து ஆட்சியில இருக்காங்க. ஆனா அந்த ஜார்க்கண்ட்லயே எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, போன முறை நடந்த சட்டப்பேரவை தேர்தல் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா, அங்க பிஜேபி தான் பிரதானமான எதிர்கட்சியா இருக்காங்க. இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, பிஜேபி 25 தொகுதிகளை வந்து பிஜேபி வந்து ஜெயிச்சிருந்தாங்க. அங்க இன்னொரு கட்சி சொன்னேன் பாத்தீங்களா, அவங்க 30 தொகுதிகளை ஜெயிச்சிருந்தாங்க, பிஜேபி 25 தொகுதிகளை ஜெயிச்சிருந்தாங்க. அங்கே ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய அவங்களுடைய ஓட் சேர விட பிஜேபிக்கு அதிகமா கிடைச்சிச்சு. அப்ப ஜார்க்கண்ட்லயும் அவங்களுக்கு செல்வாக்கு இருக்கு. இது எல்லாத்துல இருந்து நான் சொல்ல வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய 18 மாநிலங்களை தவிர மீதி இருக்கக்கூடிய மாநிலங்களையும் அவங்களுடைய செல்வாக்கு இருக்கு. அங்கிருந்தும் அவங்களுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு மிக அதிகமான எம்பிக்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா, அவங்க தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கிறதுக்கு தான் பாசிபிலிட்டி இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல வந்து இருக்கு. இதுல பிஜேபிக்கு வந்து எம்பிக்கள் கிடைக்க வாய்ப்பில்லாத ரெண்டு மாநிலம் என்ன அப்படின்னா, ஒண்ணு வந்து கேரளா, இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப். இந்த பஞ்சாப் கேரளா இந்த இரண்டு மாநிலங்கள்ல தான் பிஜேபிக்கு வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவா இருக்கு. எம்பிக்கள் கிடைக்காத ஒரு சூழல் வந்து இந்த ரெண்டு மாநிலம் தான். இந்த ரெண்ட தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்திலையும் அவங்களுடைய தாக்கம் வந்து அதிகமாவே இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். இதுதான் என்னுடைய ஒரே ஒரு ஒப்பீனியனா இருக்கு. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதுலயும் நரேந்திர மோடி அவர்கள் பிரைம் மினிஸ்டர் வேட்பாளராக வந்து போடும்போது அவங்களுக்கு சட்டப்பேரவையில் கிடைக்கக்கூடிய வாக்கு சதவீதத்தை விட பாராளுமன்றத்தில் அதிகப்படியான வாக்கு சதவீதம் கிடைக்கும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. இப்ப தமிழகத்தில் நடக்கக்கூடிய ஒரு விவாதத்தை வந்து பார்க்கலாம். தமிழகத்தில் என்ன விவாதம் அப்படின்னா, கடந்த சில மாதங்களாக தேசிய அரசியலுக்குள்ள வந்து ஸ்டாலின் அவர்கள் உள்ள வந்து நுழைகிறாரா, அவருக்கு தேசிய அரசியல் ஆசை வந்துருச்சா, பிரைம் மினிஸ்டர் ஆசை வந்துருச்சா அப்படிங்கிற பல கேள்விகள் விவாதங்கள் வந்து முன்வைக்கப்படுது. அனைத்து இந்திய சமூக நீதி கூட்டமைப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து உருவாக்கி பல முக்கியமான தலைவர்கள் அதுல வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் எல்லாம் வந்து எழுதினாரு. உங்களில் ஒருவன் அப்படிங்கிற புத்தகம் எழுதி அந்த முக்கியமான தலைவர்களை வந்து சீஃப் கெஸ்டா வந்து கூட்டிட்டு வந்து ஒரு நிகழ்ச்சியை வந்து நடத்தினாரு. இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது 2024 தேசிய அரசியலுக்குள்ள ஸ்டாலின் அவர்கள் வந்து போட்டியிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற மாதிரியான சில விவாதங்களும் முன்வைக்கப்படுது. இதுல பிரதானமாக சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, புத்தகம் வந்து வெளியிடுறாங்க. ஏன் ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் வேட்பாளராக நிக்க கூடாது, பிரதமர் ஆக கூடாது அப்படின்னு சில பேர் புத்தகங்களை வந்து வெளியிடுறாங்க. திமுகவை சேர்ந்தவர்கள் சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது போன்ற திருமண நிகழ்ச்சியில ஸ்டாலின் அவர்கள் தேசிய அரசியலுக்குள்ள வரப்போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப தேசிய அரசியலுக்குள்ள வந்து ஒரு மாநில கட்சி வந்து உள்ள நுழைறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு மற்ற மாநிலத்தை சேர்ந்த மக்கள் வந்து எந்த வகையில அவங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய க்வெஸ்சன் மார்க்கா இருக்கு. ஆல்ரெடி பிஜேபி இவ்வளவு மாநிலங்கள்ல மிகப்பெரிய ஒரு செல்வாக்கா இருக்கும் போது இப்ப ஸ்டாலின் அவர்கள் திமுக வந்து தேசிய அரசியலுக்குள்ள போனாங்க அப்படின்னா, அவங்களுக்கு மற்ற கட்சிகள் கூட்டணியில வச்சிருந்தாலும் அவங்களுக்கு அந்த அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறது இனி வரக்கூடிய காலங்கள்ல தான் தெரியும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்துல சட்டப்பேரவை தேர்தல் நடந்துச்சுல, அதுல
மற்ற மாநில கட்சிகள் வந்து உள்ள போய் போட்டிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ் எல்லாம் வந்து போட்டிட்டு இருக்காங்க. அவங்க நோட்டாவை விட மிக குறைவான வாக்கு சதவீதம் தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்ப ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சி இன்னொரு மாநிலத்துக்கு வந்து போகும்போது எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கும் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இதன் மூலம் வந்து உறுதியாகுது. அப்ப ஸ்டாலின் அவர்களுடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன, அவருடைய அடுத்த அந்த பிரதமர் வேட்பாளர் அப்படிங்கிற கனவு இதெல்லாம் வந்து எப்படி ஆக போகுது, சாத்தியமாக போதா இல்ல உடஞ்சு போக போதா அப்படிங்கறதெல்லாம் நம்மளுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல தெரியும். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. ஜெய் ஹிந்த்.